ஸ்மோக் பண்ணல ட்ரிங்க் பண்ணலன்னும் போது கேன்சரோ மற்ற லங் டேமேஜ் லிவர் டேமேஜ்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான டிசீஸ் அண்ட் வியாதிகள் வருது. டெய்லி நம்ம சமையல்ல யூஸ் பண்ற சாம்பார் பொடியில என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட், எத்திலீன் ஆக்சைடு ஃபுட்டுல ப்ராஹிபிட்டட். இது ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிங்கப்பூரோட ஃபுட் ஏஜென்சி இந்த பிரபலமான பிராண்ட்ஸ்ல இருந்து வர ரெண்டு பெரிய மசாலா ப்ராடக்ட்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க உங்க நாட்டுக்கே ரீகால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலரா குக்கிங்ல நீங்க யூஸ் பண்ற சாம்பார் பொடி, ஃபிஷ் கறி மசாலா, இதை ரீகால் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்ல பர்மிசபிள் அமௌண்டோட அதிகமான எத்திலீன் ஆக்சைடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எத்திலீன் ஆக்சைடு ஒரு பெஸ்டிசைட். பெஸ்டிசைட் அப்போ யாரா மசாலா பொடியில யூஸ் பண்றீங்களான்னு நீங்க கேட்கலாம். அளவுக்கு அதிகமான எத்திலீன் ஆக்சைடு வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் திரும்பி எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கோங்கன்னு அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற மசாலா பொடியிலேருந்து மசாலாஸ்ல இருந்து ஸ்பைசஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கடையில பிராண்டட் ப்ராடக்ட்ஸை தான் வாங்குறோம். இதை வாங்கும் போது ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பைரி டேட் வச்சுதான் கொடுக்குறாங்க. இது எப்படி ரொம்ப நாள் கெடாமையே இருக்கு, எந்த பூச்சி வராம இருக்கு, இந்த ப்ராடக்ட்ஸ அவங்க எத்திலீன் ஆக்சைடால ட்ரீட் பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனை, இது ஒரு அளவுக்கு தான் ட்ரீட் பண்ணும், அது எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுன்னா இதை ட்ரீட் பண்ணிட்டு ஒரு 24 மணி நேரம் அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற ரெசிடியூ எல்லாம் போகிறதுக்கு அவங்க வெயிட் பண்ணறது இல்ல, உடனே அதை பேக் பண்ணி ஷிப்பிங் பண்ணிடுறாங்க, சேல்ஸ்க்கு வச்சிடுறாங்க. இதுதான் பிரச்சனையே. இதுக்கான லிமிட்ட செட் பண்ணணும். சோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பாக்கணும். இது வரைக்கும் எத்திலீன் ஆக்சைடு பத்தி எந்த விதமான மானிட்டரிங் கண்ட்ரோல்ஸோ ரெகுலேஷன்ஸோ நம்ம நாட்டுல இல்ல. சிங்கப்பூர்லயும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்து கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்றாங்க. பட் நம்ம இந்திய நாட்டுல FSSAI இதெல்லாம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறா. இத மாதிரி ஒரு சாலிட் ப்ரூஃப் வந்து மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது, நம்ம நாட்டுல நம்ம மக்கள் டெய்லி உபயோகிக்கிற பொருட்கள்ல இந்த மாதிரி லெவல்ஸ் அதிகமா இருந்தா இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, கவர்மெண்ட் தான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாதான் இதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் லெவல்லையும் நோட்டிஃபை பண்ணி கண்டிப்பா எடுப்பாங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்.